ராஜகோயில் வலது பகுதியைச் சேர்ந்தவர்தான் மாரிமுத்து இவருடைய மகன்தான் படவெட்டி வயது நாற்பது இவரோடு கோழி தொழிலாளி இவருடைய மனைவிதான் நாலா வயது முப்பத்தி ஏழு இவர்களுக்கு பதினாறு வயதில் ஒரு மகளும் பதினான்கு வயதில் ஒரு மகனும் மகளும் உள்ளனர் படவெட்டிக்கு குடிப்பழக்கம் இருந்து வந்துள்ளது அதனால் அவர் சரிவர வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளார் அவருடைய மனைவியான நாளா தான் இரு மகள்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பெற்றோர் வீட்டிற்கு சென்றுவிட்டார் ஆனாலும் மாமியார் வீட்டுக்கு சென்று அங்கேயும் படவெட்டி அடிக்கடி மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் தான் புதன்கிழமை இரவு குடிபோதையில் மனைவியை பார்க்கச் சென்ற படவெட்டி அவரிடம் தவறாக ஈடுபட்டதால் ஈடுபட்டதோடு அவரை வீட்டுக்குள்ளே தள்ளி கதவை வெளிப்புறமாகவும் தாளிட்டார் பின்னர் வெளியே நின்றிருந்த தனது மூத்த மகளை பாலியல் பாதுகாப்பு செய்யவும் முயன்றார் குடிபோதையில் இருந்த தந்தையை கீழே தள்ளிய மகள் அங்கிருந்த கல்லை எடுத்து தலையில் பலமாக தாக்கினார் இதன் பின்னரும் மகளிடம் பலவந்தப்படுத்தினார் வேறு வழியின்றி இருந்த ஆட்டுக்கல்லை தூக்கி தந்தையின் தலை மீது போட்டுள்ளார் இதில் படவெட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதன் பின் தான் வீட்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த தனது தாயை மீட்ட மூத்த மகள் ஜலகண்டபுரம் காவல் நிலையத்திற்கு தகவலை அளித்துள்ளார் சம்பவமிடம் விரைந்து காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் நாளா அவருடைய இரு மகள்கள் ஆகியோரிடமும் தீவிரமான விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலையுண்ட படவெட்டி ஏற்கனவே சில முறை தனது மூத்த மகளிடம் தவறாக நடக்க முயற்சி இருப்பதும் தெரியவந்தது சம்பவத்தன்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே ஆட்டுக்கல்லை தூக்கி தந்தை தலையில் போட்டதாகவும் கூறியுள்ளார் குடிபோதையில் மகளிடம் தவறாக நடக்க முயன்ற தந்தை மகளாலேயே கொல்லப்பட்ட சம்பவம் ஆவடத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதைப்பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க